வணக்கம் நண்பர்களே, மலரச்சும் பொன்சிறப்ப வாழ்க வேகம். இன்னைக்கு ரொம்ப சுவையான அட்டகாசமான தம் பிரியாணி மஷ்ரூம் வச்சு செய்ய போறோம். இந்த சூப்பரான ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி மெட்ரோ மெட்ரஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு 2-3 பட்டை துண்டு, 4 ஏலக்காய் பீசஸ் போட்டிருக்கேன், 3-4 கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். நிறைய அன்னாச்சி பூ, அதுக்கடுத்து பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சேர்த்தா ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும், அதனால ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக போட்டாச்சு. ஆனியன், க்ரீன் சில்லி, மின்ட், டொமேட்டோ, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் வகுந்ததை போட்டுடலாம். ஸோ நம்ம செய்கிற இந்த குவான்டிட்டி வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு நம்ம செஞ்சிட்ருக்கோம். வெங்காயத்தோடையே உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து 1.5 கைப்பிடி அளவு, கிட்டத்தட்ட 2 பெரிய பழம் சேர்த்துருக்குறேன். 3 பெரிய வெங்காயம், 2 பழம் கிட்ட வந்து தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்துட்டு புதினா சேர்த்துடலாம். ஸோ புதினா வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட போட்டு நல்லா வந்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டும். ஸோ நல்லா வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, சிம்மில் வச்சு கிளறிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா பச்சை வாட போகட்டும், அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்காட்டி நீங்கள் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற வரைக்கும் இப்போ நம்ம கிளறி விடணும். வாவ், இதோட வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய மெயினான இன்க்ரீடியன்ட் போட்டுடலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம்ஸ் வந்து 250 கிராம். ஸோ 3 பேர் சாப்பிட்றதுக்கு மினிமம் வந்து 250 கிராமாவது சேர்த்தாதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ 1 ஃபுல் பாக்கெட் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டாச்சு. மஷ்ரூமே நல்லா தண்ணி விடும். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். தம் பிரியாணின்றதுனால நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே இது குக்கரில் நீங்கள் அப்படியே விசில் போட்டு செய்கிறதா இருந்தால் 1.5 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 ஃபுல் லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதோட சேர்த்துடலாம். லெமன் வந்து போடும்போது அதோட சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியா உதிரியா அப்படியே பொல பொலன்னு கிடைக்கும் நமக்கு லெமன் போடுறதுனால. எல்லா சீட்ஸையும் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி வந்து சைட்லலாம் கொதி விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். ஸோ எப்போவுமே ஒலை காஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். 1/2 அன் அவர் பிஃபோர் பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அரிசியை இப்போ போட்டுட்டு கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. ஊறின அரிசி சடசடன்னு உடஞ்சிரும், அதனால் மெதுவாக கிளறி விட்டுட்டு நான் வந்து பச்சை மிளகாயை மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஸோ அது வந்து வெந்து வரும்போது விதையெல்லாம் கூட சாதத்தோடு பரவிடும், அதனால் பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து சும்மா மூடியை வச்சு வச்சுருக்கேன். என்கிட்ட அகலமான டவரா அந்த மாதிரி இல்லாததால் குக்கர்லேயே செய்கிறேன். ரப்பரோ விசிலோ போடாமல் சும்மா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும், சிம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ரெசிபி தயிர் பச்சடி ரெடி பண்ணணும். ஸோ நம்மளுடைய தம் பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இந்த தயிர் பச்சடி இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அட்டகாசமான வாசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு திங், சாதம் வந்து குழையலை. 2வது விஷயம், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். 3வது விஷயம், அடி பிடிச்சிருக்க கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடலாம். சூப்பர் பார்த்தீங்களா, அடி பிடிக்கலை, சாதம் உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக இருக்குது. அழகாக வெந்து வந்துருச்சு, வாசனையும் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதினா இலையை அரிஞ்சு போட்டுடலாம். நல்லா இதில் சூப்பராக நெய்யும் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. சூடு ஆறிறதுக்குள்ளே இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இது கூட நல்லா திக்காக இருக்கக்கூடிய கர்டு, வீட்லேயே செஞ்ச தயிர் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின கேரட், 1 கொத்து அளவு கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த சூப்பரான தம் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சைட் டிஷ் எக் வச்சிருக்கேன். வெஜிடேரியன் பீப்புள் இந்த எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான அட்டகாசமான வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.